நுகரப்படாத மலராய் புழுதியில் முலை, நுகரப்படாத உயிராய் நனையப்பட்டு கிடக்கிறது, உறவு நழுவப்பட்டு கிடக்கிறது. இருக்கிறீர்கள் 99ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தின் யாழ் சேவையில் ஒலிபரப்பான கன்னிக்கவிதை. பெற்றவளே பிணம் என்று உங்களை ஒதுக்கும் போதும் என் வயிறு உங்களை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இதிலேயும் அது நீங்கள் அதை நீங்கள் நிலவை சரியாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அதான் எனக்கு அந்த பிடித்த விஷயம். அம்மா, அப்பா உன்னை நிலவுந்தாரா? ஏனெனில் நிலவு போல் நீயும் எட்டாத தூரம் சென்று விட்டாய். நீ இருக்கிறவே தூண்டி விட்டுட்டு அவையே அங்கே இருந்துருவீங்க. இங்கே இருக்கிறவதானே அடிவாங்கிறதும் தனியாகிறதும். 5 வயதில் விட்டு சென்றாயே, அழுவேன் என்று தெரியாதா? அன்புக்கு நான் ஏங்குவேன் என்று அன்பு உனக்கு புரியாதா? உன்னை நான் முழுங்கினேன் என்று ஊரெல்லாம் சொன்னபோது உள்ளமெல்லாம் துடித்தேன் நான், உனக்கு அது தெரியாதா? தாய்மார் இலக்கியம் என்ற போர்வையில் தங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு திரிகிறார். இவை தாள்களில் எழுதிவிட்டு போவதற்கு நாங்கள் நுகர்ந்தது ஒன்றும் சந்தன காற்று அல்ல, வாழ்க்கையை இரத்தத்தில் வழிய விட்ட உயிர்காற்று. எங்களுக்கு தலைமை தாங்குவதற்கு உங்களைப் போன்ற தைரியமானவர்களை வாருங்கள். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவார்கள். வீட்டிலேயும் எங்களுக்கு ஒரு சாமியாரை இருக்கிறது. நாங்கள் அங்கிருந்து கொண்டே கடவுளை வழிபடலாம், ஆறுதலாக வழிபடலாம், விரும்பியது போல வழிபடலாம். இந்த கொரோனா காலத்திலும் வழிபடலாம். ஆனால் ஆலயங்களுக்கு செல்லுகிறோம். அங்கே செல்லுகின்ற போது தான் எங்களை ஒத்த வேதனையோடு பலர் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கண்ணதாசன் சொன்னது போல வீட்டுக்கு வீடு வாசல்படி, வாசல் இருக்கிறதோறும் வேதனைகள் இருக்கும். அப்போ எல்லா வேதனைகளும் இடத்தில் கடவுளை நோக்கி மன்றாடப்படுகின்ற போது எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது, என் பிரார்த்தனையும் நிறைவேறும். என்னை ஒத்த வேதனையோடு பலர் இருக்கிறார்கள் என்று கவிதை உங்களுக்குள் வந்து போவது தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். பொதுவாக உங்கள் மனதின் வலிகளை, வேதனைகளை நீங்கள் கவிதையாக்கிறீர்கள்னு சொல்லுகிறீர்கள். உங்களுடைய கவிதை மற்றவர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்களாகவே எண்ணி இதையாவது கவிதைகளை எழுதிய ஞாபகம் இருக்கிறது? அப்படி இல்லை, எனக்கு வெற நேரம் தான் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அதை பிறகு வாசிக்கிற போது, இப்போ கல்வெட்டுன்ற கவிதையில் அதில் வாசிக்கிற போது, இதே இன்னொரு கொஞ்ச காலத்தில் இனி வர போகிறாக்கள் வாசிக்க இப்படியெல்லாம் எங்களுடைய ஆக்கள் வாழ்ந்திருக்கணும்ன்றது அது ஒரு உணர்த்தி இருக்கிறன்ற எண்ணம் இருக்குது. அப்படியும் சில எண்ணங்கள் இருக்குது. ஆனால் நான் எதையுமே நினைச்சு எழுதுறேன் தன் பாட்டுக்கு. வீட்டில் நாங்கள் சாதாரணமாக சமைப்பதுண்டு. அது என்னுடைய விருப்பப்படி வீட்டில் உள்ள ஆக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சமைப்போம். தற்செயலாக வழியிலிருந்து யாரும் வருகின்ற போது அவர்கள் அந்த உணவை அருந்த வேண்டிய வாய்ப்பு வருகின்ற போது அந்த உணவை அருந்தியவர்கள் அருந்தி விட்டு செல்லுவார்கள், கறி நல்லா இருக்குது என்று. அதன் பிறகு உங்கள் மனதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது நீங்கள் சாதாரணமாக சமைக்கின்ற போதும் சில வேளை யாரும் வந்தாலும் என்றதுக்காண்டி ஒரு விசேட தயார்படுத்தலோடு நீங்கள் சமைப்பீர்கள். அதுபோல் உங்கள் மனதிலே இருக்கின்ற எண்ணங்களை எழுதி 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 கொண்டு போன உங்களுக்கு எப்போது ஒரு நாள் எழுதப்பட்ட அந்த கவிதைகள் இன்னொருவருக்கு பிரயோசனப்படுகிறது என்பது அவதானித்த பிறகு உங்கள் கவிதை ஓட்டத்திலே ஏதாவது மாற்றம் வந்ததா, அல்லது ஏதாவது நெருக்கு வாரங்களை நீங்கள் சந்தித்தீர்களா? இந்த கவிதை சில வேளை சமூகத்தில் இவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதிலே நான் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அப்படின்றதும் இல்லை. இப்போ நான் எழுதினது ஒரு கொஞ்ச காலம் தான். கல்யாணம் செய்த அப்புறம் பிள்ளைகளோட அதை எழுதாமைய விட்டுட்டேன். இப்போ நினைச்சு எழுதாமல் இப்போ எழுத வேணுமென்று எழுதுகிற கவிதைகள் முண்டு. அதாவது ரேடியோவுக்கு போயிட்டு இப்படி ஒரு தலையங்கந்தரையில் நான் அந்த தலையங்கத்துக்கு உட்பட்டு எழுதுனேன். நானும் எழுதியக்கே எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதலாம், அப்படி ஒரு இதுவும் இருக்குது. தலையங்கங்கள் தரையில் அதுக்குள்ள அந்த இதுக்குள்ளே கட்டுப்பட்டு வர வேணுமென்று எழுதுறது உண்டு. அதில் நல்லது சொல்லணுமென்று நிற்கிறது. அதாவது வந்து சும்மா கேட்கக்கூடாது, அதை அப்படியே அதை வாசிக்கிற வைக்க நல்லா இருக்குன்ற மாதிரி எண்ணம் வேணுமென்ற அளவுக்கு அப்படி யோசித்து எழுதுவேனே தவிர. இந்த சொல்லம்மா அந்த கவிதை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய 2வது கவிதை தொகுப்பிலே அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், அது நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், 99ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தின் யாழ் சேவையில் ஒலிபரப்பான கன்னிக்கவிதை. இதிலேயும் திருப்பியும் அதே ஒரு ஆச்சரியம் இருக்கிறது என்றால், முதல் கவிதை தொகுப்பிலே உயிர் போன வானொலிக்கான முதல் கன்னி கவிதையும் சொல்லம்மா அந்த பேரில் வருகிறது. அந்த கவிதை எழுதின பிறகு அதை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் நினைக்கிறேன், அல்லது வானொலிக்கு ஆக எழுதிய எழுதினதை நான் பயன்படுத்தினேன்.
இந்த கவிதையை வானொலியில் சொல்ல வேண்டும் என்பது சூழ்நிலை ஏன் உருவானது? எனக்கு கவிதைகள் அந்த நேரத்தில் வைத்திருப்பீர்கள், இந்த கவிதையை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா நினச்சிட்டா என்ன சொல்ல வருகிறீர்கள் இந்த கவிதையில்? அது எனக்கு 5 வயசுலேயும் அம்மா இருந்தாங்க, அந்த ஒரு தாக்கம் அதில் வெளிப்பட்டு. அம்மா, அப்பா உன்னை நிலவென்றாரா? ஏனெனில் நிலவு போல் நீயும் எட்டாத தூரம் சென்று விட்டாய். நிலவை பற்றி ஒவ்வொருவரும் கவி பாடியிருக்கிறார்கள். பொதுவாக காதலில் நிலவை பற்றி யாராவது வர்ணனை செய்ய வந்தால் நான் ஒளிபரப்பு கடமை இருக்கின்ற போது அவர்களோடு முரண்படுவேன். என்றால் தயவுசெய்து காதலையும் நிலவையும் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. ஏனென்றால் காதல் என்றது எப்போவும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் காதலையும் காதலியையும் நீங்கள் நிலவுக்கு ஒப்பிட்டால் தேய்புரை வளர்புரை என்று, அப்போ உங்கள் காதலில் தேய்ப்பை போன்ற தேய்மானங்கள் வருகின்ற போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமான்னு கேட்பேன். அப்போ அதுக்கு பிறகு பல கவிஞர்கள் காதலின் போது நிலவை கொண்டு வருவதில்லை. இல்லை, நாங்கள் அந்த ஒரு எங்களுடைய உணர்வை சொல்வதற்கு எடுத்து ஆளுகின்ற அந்த உதாரணங்களில் சிரமமான தன்மை இருக்க வேண்டும். அப்போ உபமான உபமயங்களுக்கு எங்கள் மொழியில் பஞ்சமான. அப்போ இதிலேயும் அது நீங்கள் அந்த அது ஆனால் நீங்கள் நிலவை சரியாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள், அதான் எனக்கு அந்த பிடித்த விஷயம். அம்மா, அப்பா உன்னை நிலவென்றாரா? ஏனெனில் நிலவு போல் நீயும் எட்டாத தூரம் சென்று விட்டாய். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நிலவு எட்டிய தூரம் ஆனது. அந்த வரலாற்றை மறைத்து விட்டீர்கள். 5 வயதில் விட்டு சென்றாயே, அழுவேன் என்று தெரியாதா? அன்புக்கு நான் ஏங்குவேன் என்று அன்று உனக்கு புரியாதா? உன்னை நான் முழுங்கினேன் என்று ஊரெல்லாம் சொன்னபோது உள்ளமெல்லாம் துடித்தேன், நான் உனக்கு அது தெரியாதா? ஒரு 5 வயது பிள்ளை தாய் தொடர்பில் எண்ணுகின்ற எண்ணங்களை பதிவாக்கியிருக்கிறது. இது தாய் இல்லை என்ற நிலையில் ஒரு பிள்ளை சொல்லுகிற வேதனை. ஆனால் இன்றைக்கு தாய் இருக்கின்ற போதே 5 வயது பிள்ளைகள் தாயை விட்டு தொலைவில் இருக்கிறாங்க. பெற்றுவிட்டு பிள்ளைகளை எங்கோ வைத்துவிட்டு தாய்மார் லட்சியம் என்ற போர்வையில் தங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு திரிகிறார்கள். தாய் அன்பு உணர வேண்டிய காலத்தில் பிள்ளைகளோடு தாய் இருக்க வேண்டும். அதை உணராத சமூகம் வன்னியிலும் இருக்கிறது. அதுதான் வேதனையான ஒன்று. சொல்லம்மா, என்னை விட்டு ஏன் போனாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சிரிக்கும் போதும் நீ என்று, சிந்திக்கும் போதும் நீ என்று, உயரத்தில் நான் பிரிவென்று ஊர் கூடி சொல்லுதம்மா, உண்மையில் எனக்கு புரியவில்லை. அம்மா, பாசத்தோடு கூடி வந்து பக்குவமாய் அணைப்பதப்போ, பாட்டு பாடி உண்மடியில் பாவை நாணம் துயில்வதப்போ, நெஞ்சுக்குள்ளே சோகம் உண்டு நேரில் சொல்ல யாருமில்லை, நிலவில் நீ இருப்பதென்று நீடமாய் சொல்லி அழுகிறேன். அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் அம்மா வருவா என்ற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அம்மா சாமிகிட்ட போயிட்டா அல்லது அம்மா அங்கேயோ போயிட்டேன் இல்லை, அது நினைவு இருக்குது. அம்மா கடைசி நேரங்களில் நடந்த கிரியெல்லாம் நினைவு இருக்குது. அப்படி இல்லை, அந்த அந்த குழந்தைகள் அந்த வயதிலே அவர்களுடைய அறிவு கேட்கின்ற கேள்விகளுக்கான சரியான பதிலை தந்துவிட வேண்டும். அவர்களுக்குள் அது ஒரு மூட நம்பிக்கையாக வளர்ந்து விடாதவாறு தகவல்களை கேள்விகளுக்கான பதிலை தர வேண்டும் என்று சொல்வார். பொதுவாக தாயை பிரிகின்ற நிலை, தந்தையை பிரிகின்ற நிலை வருகின்ற போது அந்த பிள்ளையை ஆற்றுப்படுத்த ஒரு வழி தெரியாமல் அவர்கள் திருப்பி வருவார்கள் என்ற செய்தி தான் சமூகத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுவதுண்டு. அது அது அப்படியான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டதோ என்ற சந்தேகத்தை கொண்டிருந்தான். என் பாட்டுக்கு சந்தம் சொல்லு, நியமாக எதிரில் வந்து என் சின்ன சிறகுகளை விரிக்கச் சொல்லு, கண்ணே உனக்கு சுதந்திரமன்று என் காது குளிர உரத்து சொல்லு, கனவிலாவது கட்டியணைத்து என் கடமைகளை மெல்ல சொல்லு என்று. ஒரு பிள்ளைக்கு தன் கடமைகளை சொல்ல வேண்டியவள் தாய். அது தாய்ப்பால் ஊட்டும் போதும் விழாத்தோர் ஊட்டும் போதும் கதைகள் சொல்லி வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாயிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பு மறந்து இன்றைக்கு தெரிகிற தாயார்களை என்னவென்று சொல்ல தெரியவில்லை. அவர்களுக்காக ஒரு கவிதை எழுதித்தாருங்கிறது எனக்கும் தேவை. தான் எழுதிய கவிதைகளுள் தனக்கு பிடித்தமான கவிதைகளை, அந்த கவிதைகளை எங்களுக்கு உணர்வுகளுக்கு மொழிபெயர்த்து தருகின்ற முயற்சியில் கவிஞரை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த மனலின இதில் தெய்வ சபைக்கின்ற ஒரு கவிதையில் ஒரு சின்ன வரி உண்டு. முகரப்படாத மலராய் புழுதியில் முலை நுகரப்படாத உயிராய் நனையப்பட்டு கிடக்கிறது உறவு நழுவப்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கு குழந்தைகளுக்காக இங்கே இன்றைக்கு வைத்தியம் செய்து ஒரு பக்கம் அது அந்த ஒரு நடந்து கொண்டிருக்கிற நேரம் பிள்ளைகளை பெற்று போட்டு ரோட்டில் போட்டு கிடங்குக்க போட்டு
உயிரோடு அப்படியே போடுறது, அது அதை நான் கேட்டபோது எழுதினது இந்த வசனம். இல்லை அது அதை கூட உள்ள மன்னிக்கலாம் போல இருக்குது. என்றால் அப்படி எறிந்தால் ஒன்றில் அந்த குழந்தை செத்து போயிடும், அல்லது யாராவது ஒருவர் கண்டெடுப்பார் அந்த குழந்தையை. இல்லை அதை காணாமல் இன்னொரு மிருகங்களோ ஏதோ ஒன்று அதை ஏன் அதை செய்யணும், இது ஒரு முடிவு வரும். ஆனால் சில பெற்றோர் சில தாய்மார் அந்த குழந்தையை பாசமோடு வளர்க்க வேண்டிய சூழல் உள்ளத்தில் இருக்கின்ற போதே அந்த சூழலுக்குள் அந்த பிள்ளை சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நடுவிலே அந்த பிள்ளையை தவிக்க விடுகின்ற பெற்றோர்களை பார்க்கிறோம். அது பிள்ளை போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போய் சேர முடியாமல், வளர வேண்டிய சூழலில் வளரவும் முடியாமல், பிள்ளையை தவிர தங்களுடைய சுய லட்சியங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் கையிலே அந்த பிள்ளைகள் சின்னாவினமாகற வாழ்க்கை பல காண்கிறோம். ஒப்பிடுகின்ற போது அது மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதுவும் ஒரு ஒன்று இருக்குது. இன்னொரு ஒன்றும் இருக்குது, தாங்கள் இப்படி வாழ்ந்தோம்ன்றதை எல்லாத்தையும் மறந்து இப்படித்தான் பிள்ளை இருக்கணும், நாங்கள் சொல்கிறபடி மட்டும்தான் பிள்ளை கேட்க வேணும், பிள்ளைக்கின்ற எந்த ஆசைகளையும் எதிர்பார்க்காமல், பிள்ளைக்கு என்ன பிடிக்குமா எதுவும் இல்லை, நான் சொல்கிறத நீ கேள், நான் தந்தால் சாப்பிடு, நான் தந்தால் போடு உடுப்பை போடு, நான் சொல்கிறத படி, அந்த பிள்ளைக்கின்ற ஒரு ஆசையை எதிர்பார்க்காத பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அவற்றை பதிவு செய்கின்ற விஷயங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கவிதைக்கு அப்பால் நீங்கள் ரசித்த மற்றவர்கள் கவிதை பற்றி சொல்வதாக இருந்தால் நீங்கள் அவருடைய கவிதைகளை? அப்துல் ரஹ்மான் கவிதை சொல்லுவேன். மண் என்ற தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார், பெற்றவளே பிணம் என்று உங்களை ஒதுக்கும் போதும் என் வயிறு உங்களை ஏற்றுக்கொள்கிறது, உங்களை முதலில் என் மார்பில் தவளவிட்டு இறுதியில் வயிற்றிலேந்தும் நான் உங்கள் தாயின் எதிர்ப்பதம். அது ஒரு மண்ணுக்காக எழுதியிருக்கிற, தாய் வந்து கருப்பையிலிருந்து வெளியில் கொண்டு வர்றது, இது வெளியில இருந்து உள்ளுக்க கொண்டு போகிறத சொல்லிடு. அப்படி அப்துல் ரஹ்மான் கவிதைகள் எனக்கு அதிகம் பிடிக்கும். கடவுளுக்கு ஒரு கடிதம், நாங்கள் எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளைக்காவது அதை பற்றி சிந்திப்போம். இவரும் அதை சிந்தித்திருக்கிறார். எங்கும் நிறைந்தாய் பராபரமே என எல்லை கடந்த உந்தனுக்கு, ஏறுமுகம் என்றும் நோக்காது ஏந்திழையால் மடல் வரைந்தேன். நேர்த்தெடுத்த கவிதை ஒன்று தெவிட்டிடாமலே தொலைந்தது போல் கண்ணெதிரே எம் எதிர்காலம் கை நழுவி வீணை போகின்றது. அதனால் தாய்மை புதுவிதி செய்திட்டால் தரணியை புதிதாய் படைத்திடலாம், தாய்மை கொண்ட அனைவருக்கும் தகவலை மட்டும் நீ அனுப்பு, இனிதே புதுவிதி செய்திடுவோம் என்றே சபதம் செய்திடலாம், தூங்கும் போது மனிதத்தையும் விழிக்கும் போது வீரத்தையும் விதைத்தே நாளை ஈன்றிட்டால் விளையாதோ நம் சமுதாயம். அகுதே சிரிப்பு என்பதை சிறப்பாக்கி சினத்தினை அடியோடு வெறுப்பாக்கி சேர்ந்தே மகவை செதுக்கிடலாம் செய்தால் உலகை மாற்றிடலாம். பிஞ்சில் காத்து கருப்பு என சொல்லி கத்தி முனையில் விரட்டிடுவார் கனவில் கூட வருந்தாதே கயவர் வருவர் கலங்காதே. நீ நின்றால் சூரியன் சுட்டரிக்கும் நடந்தால் உன் பின் தொடர்ந்து வரும், அகுதே எதிர்ப்போரை அறிவில் வென்று போடு, நடைபயிலும் போதே அவை அடக்கம் பேணு, எனினும் மென்மை கொண்ட மனதோடு மிடுக்காய் நீயும் நடைபோடு, காலம் உன்னை கரியேத்தும் சரித்தும் கூட தலை வணங்கும், அதற்காய் விவேகத்தில் என்றும் தனை உணர்ந்து முயற்சியில் நம் தரணி வந்து உழைத்தோர்க்கு நீயே உதாரணமாகு, துய துடைத்தோர்க்கு நீயும் காரணமாக என்று நீடுகிறது இந்த கவிதை. நினைக்கிறேன் இதில் அச்சுக்கோர்ப்பில் தவறு இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த கடவுளுக்கு ஒரு கடிதம் என்ற கவிதையின் தொடர்ச்சியில் வேறு ஒரு கவிதை சேர்ந்திருக்கிறது போல தெரிகிறது. அவ்வாறான பல இந்த நூல் வெளியிடுகின்ற போது, நூலை அச்சிடுகின்ற போது பல தவறுகள் இன்றும் எங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சில வேளை அது கவிஞருடைய சிந்தனை தொடர்பிலே, கவிஞருடைய கவி முயற்சி தொடர்பில் மற்றவர்களுக்கு வேறு விமர்சனங்களை கொண்டு வரலாம். வேறு கவிதை ஒன்றை சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுடைய கவிதை. இதில் அந்த யுத்த காலத்தில் நடந்தது தாக்கத்தை ஏற்படுத்தினது, யுத்தம் ஏற்படுத்திய சமூக தாக்கம் உண்டு, அடுத்தது கல்வெட்டு. அதில் கல்வெட்டும் அது யுத்தம் ஏற்படுத்திய சமூக தாக்கமும், மலிந்த மரணத்தின் எச்சங்களாய் எலும்புகளின் அடுக்குண்டு இரத்த மண் அணைகளின் இடுக்குகளில் மலர்ந்த சமாதானத்தினை கொஞ்சம் ஆனந்த கண்ணீரால் அபிஷேகிக்க முடியாமலே அவசரமாய் யுத்தம் என்ற விடியல் இரத்த வாடை வீசுகிறது எங்கள் மண். மலை தண்ணீரை குடைத்தண்ணியாய் பருகி அதரங்கள் காய்வதற்குள் இரத்த குளியல் நடத்துகிறது பட்டினி பிண்டங்கள் மேல். மனிதர்களை குழி தோண்டி விதி தேடும் மனிதர்கள் இன்னும் மனம் தோண்டி மனிதம் மீட்காமலே தட்டு தடுமாறி காத்திருக்கின்றனர்.
அதனால்தான் பட்டினி என்ற உதிரத்தால் புகைத்து கொண்டிருக்கிறது அன்றி மனதால் புதைந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மண்ணை மீட்டு மண்டை ஓடுகளை காவல் காப்பதற்கு கூட மனிதனை வாடகைக்கு அமர்த்தலாம். அதுவும் மனிதமற்ற மனிதனை. மொத்தத்தில் செல்களில் விடியல்கள், பலியானோர் பட்டியலில் தூக்கங்கள் என ஆங்காங்கே பட்டினி சாபத்தில் பரதேசி கோலத்தில் மனிதர்கள் இங்கே மயக்க நிலையில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது அந்த யுத்தம் நடந்த நேரம் 2007. கல்வெட்டு என்ற கவிதையை பார்க்கின்ற போது, யுத்தம் என்னும் முன்னுரை நுகரும் போது இதமானதாய் முடியும் நேரம் கனமானதாய் இதயம் என்றுமே தகைத்து கொள்ளும். இவை தாள்களில் எழுதிவிட்டு போவதற்கு நாங்கள் நுகர்ந்தது ஒன்றும் சந்தனக்காற்று அல்ல. வாழ்க்கையை இரத்தத்தில் வழியவிட்ட உயிர்காற்று. விழுந்த சடலத்தை வெளிநீர் துடைத்து பார்ப்பதற்குள் மாற்றுயிரை காப்பாற்றும் நிர்பந்தத்தை ஓடிய ஜீவன் தான் சொல்லும் அன்றி குவிந்து கிடக்கும் பிணக்குவியலில் இருக்குமா என் உறவு என்றும், இறந்து செய்தி கனவாகாதா என்றும் ஏங்கி தவித்த ஜீவன் தான் சொல்லும். இப்படி எத்தனை கேள்விகள் எக்குத்தப்பாய் போட்டாலும் மரணம் என்பதை மன்னிக்க முடியாததாயும் இறைவன் என்பவன் தண்டிக்க முடியாதவனாயும் இருக்கிறான் என்ற அந்த கவிதை நிகழ்கிறது. இந்த மாதிரியான கவிதைகளை வாசிக்கின்ற போது இனியொரு யுத்தம் இந்த மண்ணில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான். அது யுத்தத்தில் அவலங்களை சந்தித்தவர்கள், அதற்கு பிறகு பிறந்தவர்கள், இன்றைக்கு புலம்பிய நாடுகளில் இருக்கின்ற சில தமிழர்கள் எப்படியாவது ஒரு சண்டை வர வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். நீங்கள் அதை அறிகிறீர்கள். தலைமையிட்ட நாடுகள் வார்த்தைகள் வரவில்லை, நாங்கள் பேச முடியாது என்றால் அவர்களும் தமிழர்கள் தான், நாங்களும் தமிழர்கள் தான். நாங்கள் எங்கள் இங்கே இருக்கிறவே தூண்டி விட்டுட்டு அவையே அங்கே இருந்துடுவீங்க, இங்கே இருக்கிறவ தானே அடி வாங்குறதும் சரியாகிறதும் தான். அது அப்படியானவர்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் சொல்லுவது சரியாக இருந்தால், நீங்கள் சொல்லுவது தான் ஓர்மமாக இருந்தால், நீங்கள் சொல்லுவது தான் வீரமாக இருந்தால், கொஞ்சம் இங்கே வாங்க. அவையே வர மாட்டேன். நாங்கள் எங்கள் மண்ணிலே தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் இடப்பெயர்வுகளை சந்தித்தோம், உள்ளுக்குள்ளே இடப்பெயர்வுகளை சந்தித்தோம். ஆனால் நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு பிடிக்கிறது. உங்கள் வீரத்தை நீங்கள் அங்கிருந்து சொல்லுகின்ற போது எங்களுக்குள்ள மெய் சிலிர்க்கிறது. ஆனால் எங்களுக்கு தலைமை தாங்குவதற்கு உங்களை போன்று தைரியமானவர்கள் இல்லை. வாருங்கள், எங்களுக்கு இங்கே அனாதரவாக இருக்கின்ற வீடுகள், உங்கள் வீடுகள் இருக்கிறது. திருத்தி போட்டு வெளிநாட்டு ஸ்டைலில் அந்த வீடுகளை வெளிநாட்டு பாணியில் திருப்பி கட்டலாம். வேண்டுமென்றால் இந்த குளிரூட்டிகளை கூட போடலாம். முத்தத்தை மறைத்து கொங்குரீட் போட்டு நவீனமான அங்கே உள்ள காசோடு வாருங்கள். நீங்கள் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கு கூட விமான தளங்கள் இருக்கிறது, தனியார் தளங்கள். வாருங்கள், வந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டே போராடுவோம். அங்கிருந்து கொண்டு எங்களை போராட சொல்லாதீர்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு செய்தி. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலருக்கு சொல்லவில்லை, குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் சொல்வது சரியென்றால், நீங்கள் சொல்வது தான் உண்மை என்றால், நீங்கள் சொல்வது தான் தமிழனுடைய உணர்வென்றால், நீங்கள் சொல்வது தான் தமிழ் தேசிய உணர்வென்றால், வாருங்கள் எங்களோடு இருந்து தேசியம் வெல்வோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு, ஒழுங்கை வழியை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு, யாரும் அடித்தால் உங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அனுபவங்களோடு அங்கிருந்து கொண்டு யாரும் எங்களுக்கு எதையும் சொல்ல வேண்டாம், இங்கு வாருங்கள், உங்களோடு சேர்ந்து நாம் தேசம் வெல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். திருமதி ஜெயவாணி செல்வகுமாரன் அவர்களுக்கு இந்த செய்தியினூடாக நாம் ஒரு பணியை நினைவூட்டியிருக்கிறோம். இது பற்றி எழுதுங்கள், அதை இறுக பற்றி கொண்டு எழுதுங்கள். இனி உங்கள் மனதில் இருக்கின்ற வலிகளை தாண்டி மற்றவர் மனங்களில் இருக்கின்ற வலிகளை உணர்ந்து அந்த வலி தீர எழுதுங்கள் என்பதுதான். கவியும் நானும் நிகழ்ச்சியில் உங்களை போன்று பலரை நாங்கள் சந்திக்கப் போகிறோம். காலச்சக்கரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற போது அந்த கவிதைகளை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை இணையமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.